தெய்வம், ஏலியன், ஏழையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Here we are at the Satanic Temple in Salem, Massachusetts. Let's see what it's like. Here we are at the Satanic Temple in Salem, Massachusetts. Salem, Massachusetts. Salem, Massachusetts. Satanic sculpture with a serious First Amendment story. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி நம்ம இதனால வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், கோயில் கட்டுறதை பற்றி நிறையா பார்த்துருக்கோம், நடிகனுக்கு கோயில் கட்டி பார்த்துருப்போம், ரஜினிக்கு கோயில் கட்டியிருக்காங்க, சிவாஜி கோயில் கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி ஆக்ட்ரஸ்க்கெலாம் கோயில் கட்டியிருக்காங்க, இந்த ஏன் அமிதா கோயில் கட்டியிருக்காருங்க, சமந்தா கோயில் கட்டியிருக்கானுங்க, இந்த மாதிரி ஆக்ட்ரஸ்க்கும் ஆக்டருக்கும் ரெண்டு பேருக்கு சேர்த்து கோயிலெலாம் கட்டுறானுங்க, வழிபாடு நடத்துகிறானுங்க. அதாவது அவங்களாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே திரையில் சும்மா நடித்து கட்டுற போலியான ஒரு பிம்பத்தை பார்த்து அதுக்கு கோயில் கட்டி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தற்புரி கூட்டங்கள் இங்கே நிறையா இருக்குது. தற்புரின்ற வார்த்தையை பற்றி தடை செய்யப்பட்டதாக இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தை வந்து பல பேரோட மனதை புண்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப வைரலான ஒரு வார்த்தையாக மாறி போச்சு. அந்த வார்த்தையை கட் பண்ணிக்கலாம். ஒரு மன வளர்ச்சி குன்று அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, ஓகே. நம்ம மனிதர்களை போலவே இவங்களுக்கும் பல ரூபங்கள் உண்டு. இதில் ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு. வாழ்வைத்த ரூபத்திலும் இளைஞர்கள் உண்டு. நார்மலான இருக்கிற இப்போ பார்க்கக்கூடிய உருவத்திலையும் இருக்கிறவங்களும் உண்டு. ஒரு முட்டாள்தனமான ஒரு கூட்டம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ராப்பரான ஒரு ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல், ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல், ஒரு மூளையை எப்படி பயன்படுத்தணும், நம்மளா யாரு, மனிதர்களுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு சில ஆட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கோம். நம்ம அதை பற்றி நிறைய இப்போ என்ன நடந்திருக்கு, என்ன ப்ரோ கோயிலை பற்றி அதிகமாக பேசுகிறேன், இந்த வீடியோவில் என்ன ப்ரோ பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் ஏலியனுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். கருவறையில் அவங்களோட சிலையை வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ணுறோம். இது முழுக்க முழுக்க அந்த பிரபஞ்சத்தோட சக்தியோட அனுமதி வாங்கி தான் செய்கிறோம். அதே போல் ஏலியனோட வருகை இனிமே அதிகமாகவே ஒழிஞ்சி கம்மியே ஆகாது. அதே போல் இவங்க யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க. உலக அழிவில் இருந்து காக்கும் ஒரே தெய்வம் யார் அப்படின்னா ஏழையும் மட்டும்தான். அவங்க கிட்ட அளவற்ற எனர்ஜி ஆற்றல் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. ஆக்சுவலா ஏலியனுக்கு சேலத்துல கோயில் கட்டிருக்காங்க. எந்த ஏலியனுக்கு அப்படின்னா, கிரே ஏலியன் பாத்திருப்பீங்கல்ல, நிறைய படங்கள்ல வரக்கூடிய இந்த பெரிய உருண்ட மண்டை, கண்ணு பெருசா, அது மாதிரி பார்த்துருப்பீங்க, ஒல்லியான தேகம் நம்மள மாதிரி இருக்கும்ல, மண்டம் ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏலியனுக்கு கருப்பு கலரில் ஒரு சில என்ன கல என்ன கல்ல செஞ்சுருக்காங்கன்னு தெரியல, ஒரு பாதாளத்தில் ஒரு அண்டர்கிரவுண்டில் வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்கப்பா. அது ஒரு சிலையை வச்சு வழிபாட்டு இருக்காங்க. சோளக்கருது இருக்குல்ல, சோளக்கருதெல்லாம் வச்சு மாலை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வழிபாடு முறை அப்படின்னு தனியாக ஒரு செட்டாரை வச்சிருக்காங்க. ஒருத்தர் இருக்காப்புல ஒருத்தர் பூசாரி மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதாவது பிரபஞ்சம் கொடுத்த கட்டளையை இப்போ ஏற்று செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அவங்க தான் அவங்களுக்கு கட்டளை கொடுத்து இப்படி வணங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு மேட்டர் என்ன எக்ஸ்ட்ரா சொல்றாரு அப்படின்னா, இந்த கோயில் அதாவது இந்த ஏலியன்ஸ்கள் ஆற்றல் ரூபத்தில் வராங்க. அதாவது இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்களே, உடலை விட்டு வெளியே வர ஆவிகள் இருக்குல்ல, ஆத்மா ரூபத்தில் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய ஏலியன்ஸ்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஏலியன் வருகை, இந்த ஏலியன் பற்றின விஷயங்கள் இதெல்லாம் நிற்காது, இனிமேல் அதிகரிக்கும்னு சொல்கிறாரு. இதை நம்ம என்றைக்கோ சொல்லிட்டோமே. இதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ராமாலாம் இப்படி தான் இருக்கும், அல்டிமேட் லெவலில் இருக்கும். மனிதர்களுடைய மூட நம்பிக்கையை வச்சு பயங்கரமான ஒரு அறுவடை பண்ணப்படும் இங்கே நடக்கும். ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, தட்டி பாருங்க, பல போலி நியூஸ் வரும், அதான் முன்னாடி வந்து நிற்கும். பட் உண்மையான நியூஸ் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அதை தேடி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா தேடி தெரிஞ்சுக்கங்க. அவங்க கிட்ட உட்காந்து தியானம் பண்றவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு தலைவாழை விரிச்சு அந்த வாழை இலை மேல உட்காந்துக்கணும். முன்னாடி ஒரு வாழை இலையும், பின்னாடி முதுகுக்கு பின்புறம் ஒரு வாழை இலையும் நம்ம கட்டிக்கிட்டு தான் அந்த ஏலியன் முன்னாடி நம்ம வந்து தியானம் பண்ணணும். அப்போ தான் அவங்களுடைய கதிர்வீச்சு தன்மை நம்ம உடலை பாதிக்காமல் அந்த பச்சையம் தடுத்து நம்ம உடலுக்குள்ளே கொஞ்சமாக அந்த எனர்ஜி போகும்போது நம்ம உடலுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது வந்து நிஜமான வந்து உண்மைகள். இந்த மேட்டர் என்ன அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இதை வந்து வழிபாட்டுக்கு ஒரு முறையாக வச்சுருக்காரு. ஒரு மூணு வாழை இலையை வச்சுக்கணுமா, ஒரு வாழை இலையை விரிச்சு அதில் உட்காந்துக்கணும், இங்கிட்டு ஒரு வாழை இலை, பின்னாடி ஒரு வாழை இலை, ஏதோ ஒரு படத்துல காமெடியில வந்த மாதிரி இருக்கு. ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்ம. சோ வாழையிலே கட்டிட்டு மெடிடேட் பண்ணணும், அதாவது வழிபாடு பண்ணணும்ன்றாரு. ஏன்னா அந்த ஆற்றல் எடுக்கும், ஆற்றல் வரும், அவங்களுடைய ஆற்றல் நமக்கு வரும், அது வந்து ரேடியேஷனை தடுக்குமா, அவங்க என்ன காமா ரேடியேஷன். இது ரேடியேஷன் அப்படிலாம் அவர் பேசுறத பார்க்கும் போது பல மேட்டர்களை நமக்கு ஞாபகத்துக்கு வருது. சீக்ரெட் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லி ஒரு வெப்சீரிஸ் இருக்கு. அந்த வெப்சீரிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஒன்னை அவெஞ்சர்ஸ் இருப்பாப்புல நம்ம ஆளு நிக்கோ நீக்கா
அவன் பேர் வாயில வர மாட்டேங்குது. அந்த ஆள் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாப்ல. ஸ்கிரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன் கூட்டம் இருக்கும், அதாவது நாகர்கள் மாதிரி, எக்ஸாம்பிளுக்கு மனிதர்கள் மாதிரியும் இருப்பாங்க, அப்படியே அவங்களுடைய ரூபத்துக்கும் மாறுவாங்க. ஒரு கிரீன் கலர் ஏலியனை காட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க எல்லாருமே, நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம். அந்த கிரே ஏலியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நியூக்ளியர் பிளான்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கு அடியில் தான் அவங்க வசிச்சுட்டு இருப்பாங்க. அது இந்த ரேடியேஷன் அவங்களுக்கு தொதுவான ஒரு இடமா இருக்கும், அங்கே மனிதர்கள் வாழ முடியாது. இதே மாதிரி ரஷ்யாவில் ஒரு இடம் இருக்கு, அங்கே ஒரு நியூக்ளியர் பிளான்ட் இப்படி பிளாஸ்ட் ஆகி ஒரு மாதிரி ஆபத்துக்குள்ளான இடமா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 40,000 மேல ஆண்டுகள் கழிச்சுதான் அங்க மனிதர்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல கிலோமீட்டர் அளவுக்கு அந்த இடத்தை லாக் பண்ணிட்டாங்க. அங்க யாரும் போக கூடாது, ரேடியேஷன் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. மனிதர்கள் அங்க வசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாதிரி கிரே ஏலியன்ஸ் வாழ்ற மாதிரி தான் இந்த ஸ்கல்ஸ்ல காட்டியிருப்பாங்க, அதாவது சீக்ரெட் இன்வெஸ்டன்ல காட்டியிருப்பாங்க. இந்த சீக்ரெட் இன்வெஸ்டன்ற வெப்சீரிஸே ரொம்ப முக்கியமான வெப்சீரிஸா, நீங்க பாருங்க நிறைய மெசேஜ் கிடைக்கும். என்கிட்ட நேத்து நான் நைட்டு தான் நம்மளுடைய சகோதரர் ஒருத்தர் சொன்னார், முண்டாசி பட்டி படம் பாரு ப்ரோ அப்படின்னாரு. அவர் பார்த்துருப்பாரு போல ஒரு மெசேஜ் வந்துருக்கு, மியா அப்படின்னு ஒரு பூனை சவுண்ட் வரும். பூனை சவுண்டை வச்சு நம்ம நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து அங்கிருந்து இது போய் புதுப்பேட்டை படத்துக்கு போயிட்டோம். ப்ரோ என்ன ப்ரோ சீக்ரெட் இன்வெஸ்டன்லேருந்து இங்கே வந்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம கோலிவுட்டில் முண்டாசுப்பட்டி படத்தை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் புதுப்பேட்டைக்கு போகிறேன்னா இப்படி தான் போவோம். எல்லாம் செயின் லூப், எப்படிலாம் கனெக்ஷன் வந்துச்சு தெரியுமா, நிறையா தெரிஞ்சோம், நிறையா பேசுவோம். அதில் புதுப்பேட்டையில் போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் வருவது போவது, அதில் அவர் பாட்டு வரும்ல, அந்த பாட்டில் அவ்வளோ மீனிங்ஃபுல்லான ஒரு வரிகள் இருக்குது. நான் முத்துக்குமார் அவர்கள் எழுந்து அவர் தானே வேற லெவலில் ஒரு ஜீனியஸில், அவர் மனிதருடைய மூளையை கரெக்டாக பயன்படுத்தின ஒரு நபர். அது கவிதைத்துவமாக வெளியே கொடுத்தாப்ல, அதில் நிறையா சொல்லுவாங்க, நிறைய வார்த்தைகள் இருக்கும் அந்த பாட்டில். இந்த பாட்டை திருப்பி கேளுங்க வேணா, நானே இப்போ நைட்லேருந்து நான் ரிப்பீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். செம்மையான மெசேஜ் பாட்டு. மொத வரி ஒரு 3 ஸ்டான்ஸா மாதிரி பிரிச்சிருப்பாங்க, மொத ஸ்டான்ஸா, அடுத்து 2வது, அடுத்து 3வது, இந்த 3 தனித்தனி தனி கவனிச்சு பாருங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, மெசேஜ் கிடைக்கும். உள்ளார்ந்த அர்த்தங்கள் அதில் நிறைய இருக்கும், அதில் ஆழமாக புரிஞ்சுக்கிற தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். டியூன்னா அதெல்லாம் டியூன்ற படம் பார்த்தோம், அது நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓடிடியில். ஆக்சுவலாக அது நல்லா கிளியரான ப்ரிண்ட் இப்போ தான் வந்துச்சு தமிழில், அதனால பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த டியூன்ற ஃபர்ஸ்ட் பாட்டு பார்க்கணும், 2வது பாட்டும் பார்த்தேன், கதை விளக்கம் வேற பார்த்தேன். இதில் ரொம்ப டீட்டெயிலாக அதை பார்த்த விஷயத்தில் நமக்கு என்ன ஒரு புரிஞ்சிச்சு அப்படின்னா, அதில் ஒரு மெயின் மேட்டர் இருக்குது. அதுலேயும் கந்தன் 2 வள்ளி, வள்ளியை முதல்ல போவாப்பில் கூட்டி போவாப்பில், அவர் கட்டத்துக்கு மேலே அரச குடும்பத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் தீவாரில். ஸோ இதே மேட்ரு சாம்ராஜ்யம், அடுத்து வேறு லோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் அடிச்சு வட்டு எல்லாத்தையும் லோகங்களையும் வென்றார்ல நம்முடைய முருகன், இங்கேருந்து நார்த்து சவுத்து உலகம் முழுக்க வென்ற ஆண்டாப்பில, இல்லை அது ஏகதை தான். அங்கேயும் 3வது பாட்டு வரும், அந்த 3வது பாட்டில் எல்லாத்தையும் வென்று ஜெயிப்பாப்பில், இதான் மேட்ரு. அவர் பால், அவர் பேர் பால் வாழகன். ஓகேப்பா, டியூன்குள்ள போவேன்னா அது ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேனே. அந்த டியூன்ற படத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உனக்கு எதிர்காலமும் நிகழ்காலமும் புரியணும் அப்படின்னா ஃபியூச்சர், அதாவது எதிர் இறந்த காலம் இருக்குல்ல, இறந்த காலம் தெரியணும், அதாவது உன்னோட வரலாறு தெரியணும், பின்னாடி போச்சுல உன்னுடைய பாஸ்ட் புரிஞ்சிச்சு, அதாவது உன்னோட பாஸ்ட்னு நான் சொல்றது நம்மளுடைய டிஎன்ஏட பாஸ்ட், அந்த பாஸ்ட்னா நம்ம முன்னோர்கள், முன்னோர்களோட விஷயங்கள் நமக்கு கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்தோட விஷன்ஸ் கிளியர் ஆயிரும். ஏன்னா நடந்ததே தான் ரிப்பீட்டாக நடந்துட்டு இருக்கு இந்த பூமியில. ஸோ அதே மாதிரி முன்னோர்களுடைய அனைத்து ஞானமும் உனக்கு கிடைக்கும். நம்ம அவேக்கனிங் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கோம்ல, இந்த குண்டலினியை பத்தி நிறைய மேட்டர் இருக்கும். அந்த குண்டலினிக்கு வேற மாதிரி சொல்லிப்பாருங்க, ஒரு புழுக்குள்ள இருந்து வாயிலிருந்து ஒரு திரவத்தை எடுத்து குடிப்பாருங்க, அப்ப மறிச்சு செத்து, அதாவது மறிச்சுன்னா புரியாத மாதிரி செத்து போய் திருப்பி எந்திப்பாங்க, எந்திரிச்சு அந்த உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும், அவங்களுடைய அனைத்து ஆரிஜின்ஸ் இருக்குல்ல அந்த ஆரிஜின்ஸோட எல்லா மெமரிஸும் அவங்களுக்கு வந்துடும், எதிர்காலமும் அவங்களுக்கு நல்லா கிளியரா புரியும், ஒரு நல்ல ஒரு பயங்கரமான பவர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த ஒரு ஆற்றல். இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா குண்டலினி எழுப்பி, குண்டலினி புழு, இதுல பாம்பு, இதுல புழு, ஓகேவா, இது இப்படியே குடஞ்சு போய் மண்டையில உட்காந்து அந்த கபால சுரப்பின்னு ஒண்ணு இருக்கு, அது சுரந்து மேல இருந்து சொட்டு சொட்டா உள்நாக்குள்ள இருந்து வடியும், அது பேர் தான் தேவாமிர்தம்னு சொல்லுவாங்க. அந்த மருதத்தை குடிச்சு, மருதமா, ஐயோ, அந்த சுரப்பில இருந்து வர அந்த லிக்யூட கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிப் பண்ணுவாங்க, மெடிடேட் பண்ணி அந்த தியான நிலையில இருந்து குண்டலில ஜீவசமாதிலாம் அடையிறாங்கல்ல, அவங்களோட உடம்புலாம் 1000 இடங்கள் ஆனாலும் அப்படியே இருக்கும். திருப்பி அவங்க வந்து ஒரு மீன் பார்த்துருப்பீங்களா, ஒரு மீன் வந்து வறட்சி ஆனந்த பிறகு செத்து போன மாதிரி கிடக்கும், வறண்டு போய் கிடக்கும், ஆனா அது தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உயிர் பெறும்ல, அந்த மாதிரி அவங்க மெடிடேட் பண்ணும்போது அந்த சுரப்பில இருக்கக்கூடிய லிக்யூட கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க உடம்புல உயிர் துடிப்பு இருக்காது, நாடி துடிப்பு இருக்காது, இதே துடிப்பு இருக்காது, மூச்சும் இருக்காது, வெளியே போயிருவாங்க. பல கிரகங்கள்ல பல கேலக்சிக்குள்ள உலாவிட்டு திருப்பி வர வேண்டிய இடத்துக்கு வருவாங்க, வந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி திருப்பி எந்திரிச்சு வருவாங்க. இதுதான் போவர் மீண்டும் எழுவார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்ல, அதான் மேட்டர். ஆனா அவரோட உண்மையான ஜீவசமாதி எங்க இருக்கு, அவரோட உண்மையான அந்த பாடி எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி சைனீஸ்ல ஒரு கல் மாதிரி செலை எடுத்திருக்காங்க, ஒரு புத்த விக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க, இப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி, அது ஸ்கேனிங்ல போட்டு பாத்திருக்காங்க, உள்ள ஒரு ஜீவசமாதி அடைந்து ஒரு நபர் இருக்காரு.
ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்டர்கள் இருக்குது. இன்னும் நம்ம மனிதர்கள் இன்னும் நம்ம ரகசியத்தை புரிஞ்சுக்கல, புரிஞ்சிக்க விடாமல் வச்சுருக்காங்க. இதான் மேட்ரு. என்ன ப்ரோ ஏலியனை கும்புறாயேண்டு கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போயிட்டா? இதான் மேட்ரு. நமக்கு நிறைய விஷயம் படிச்சுக்கிட்டே இருந்தோமா, எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல. ஏன்னா நம்ம வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு நான் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வந்து எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. நம்ம மக்கள்கிட்டையும் சொன்ன மாதிரி இருக்கும், நமக்கும் ஒரு மெமரி மாதிரி இருக்கும். ஆமாண்ட அந்த இடத்துல சொன்னோம்ல, அந்த வீடியோ எடுத்து பார்ப்போம் ரெஃபரன்ஸு. இது சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் இருக்கணும்ல, அது மாதிரி இது. ஓகேங்களே, இந்த மாதிரி ஏலியனை கொண்டு வந்துருக்காங்களா, இதுக்கப்புறம் ஏலியன் படக்காக நிறைய நடக்கும். ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் விஷயத்தை படிங்க. இன்னும் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு செட்டார் வீடியோவாக போட்டோம்னா நான் வந்து ஒரு 70-80 வயசு வரைக்கும் நான் பேச வேண்டியதாக இருக்கும். அது முடியாது, வாய்ப்பு இல்லை. பட் குறிப்பிட்ட டைமிங்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி புரியணும்னா ஒரு வீடியோலேயே பேக்கேஜ் மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த துணுக்குகள்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துல நான் ஒன்றும் சொல்லியிருப்பேன்ல, இதெல்லாம் நீங்கள் தேடி போய் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும். எல்லாத்தையும் ஒரு ஆள் வந்து சொல்லி கொடுக்க மாட்டான். இதெல்லாம் பிடிச்சிட்டு போய் நீங்கள் தான் கற்றுக்கணும். சுய அந்த சொல்லுவேன், இந்த தன்னோட அனுபவ அறிவுன்றது நம்மளாம் நம்மளை தான் கொண்டு வரணும். ஒரு அனுபவ அறிவுன்னா நான் எனக்கோட அனுபவ அறிவு எனக்கு தான் வரும், அதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதே அனுபவத்தை நீங்கள் அடைஞ்சால் மட்டும்தான் அதோட அனுபவம் புரியும், உங்களுக்கு அறிவும் வரும், அந்த அறிவு வரும். இதான் மேட்ரு. வழியை மட்டும்தான் என்னால் காட்ட முடியும், கூட்டிகிட்டுலாம் போக முடியாது. ஓகேவா, நான் காட்டிட்டேன், போகிறது போகாது உங்கள் விருப்பம். இந்த பேர்டு வழி இருக்குது, இங்கிட்ட போனால் உனக்கு ஒரு வீடு கிடைக்கும், ஒரு வீடு வாசல் தேடி போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த வார்த்தையும் வருங்க, அது பொருட்களத்தில் பிறந்திருக்கோம். வாசல் அங்கே இருக்குது, பாதை அங்கே இருக்குது, போக முடிஞ்சால் போய்க்க. முள் கல் பாதை பாம்பு தேள் பூரை புளி விசக்கிருமி எல்லாம் இருப்பாங்க, தாண்டி போக முடிஞ்சால் போய்க்க. இவ்வளோதான் விஷயம். நல்லது கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு நிரந்தரமான ஒரு உண்மை கிடைக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் கடந்து தான் நீ போகணும். இல்லாட்டி இந்த போலியான உலகத்தில் மாட்டிக்கிட்டு திருப்பி திருப்பி பிறந்துக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட இன்னும் 2-3 பேர் கமெண்ட் பண்ணாங்க, அப்புறம் இந்த லைஃப் சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது, நம்ம திருப்பி முன்னோர்கிட்ட போயிட்டு திருப்பி வருவோமா? கிடையவே கிடையாது. நீ இங்கேயே சுத்துவ, ஒன்றுமே தெரியாத நாகரிகமாக, அதாவது உனக்கு உண்மையே தெரியலப்பா. என்னத்தையோ உன்னை கும்பிட்டுட்டு, என்னத்தையோ ஒன்று வாழ்ந்துக்கிட்டு, ஏதோ ஒன்று ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னா, இறந்த பிறகு உனக்கு விஷயம் தெரியலாம், போக வழி இருக்க, இங்கே இறந்து தீர்ப்பேன். திருப்பி ஒரு ரொட்டேஷனில் எங்கிட்ட ஒரு பெரிய பரப்பெடுப்பீங்க, பரப்பெடுத்து இங்கே சுற்றுவீங்க, பூமிக்குள்ளேயே தான் இருப்பீங்க. இந்த 3D தேர்ட் வேர்ல்டு வேர்ல்டு இருக்குல்ல, இந்த பூமிக்குள்ளேயே தான் சுற்றுவீங்க, தவிர எங்கேயும் போக முடியாது. விஷயம் தெரிஞ்சு நம்ம ஒரு பிரபஞ்சத்தின் ஆற்றல் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த டியூன் படம்னு இன்னும் நான் ஒரு சொல்லிக்கிறேன், இந்த டியூன் படம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தில் வந்து 3 லோகங்களை சொல்லியிருப்பாங்க. ஒரு லோகம் வந்து நல்லா செல்வ செழிப்பாக நல்லா இயற்கை வளங்களாக இருக்கும், அது பூமி. பூமியை குறித்தது சவுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல அதில் சவுத்தை பற்றி பேசுவாங்க, சவுத் நிறைய வார்த்தை வரும். அப்புறம் பாலைவன நகரம்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஈஜிப்ட் அந்த மாதிரி ஏரியா வச்சுக்குவோமே. இன்னொரு ஒரு உலகத்தை சொல்லுவாங்க, அந்த உலகம் எப்படி அப்படின்னா, கெட்டவர்கள்லாம் வாழ்றவங்க, இந்த டாமினேட் பண்ணுறவங்க, நெகட்டிவ் வைப்லாம் இருப்பாங்க, இல்லை ரெட் கலரில் காட்டுப்பாங்க, அது ரெட் பிளானட்னு வச்சுக்கோங்க, அதை மார்ஸ்னு வச்சுக்கோங்களாம். இல்லை பூமியிலே எங்கே சிகப்பு நிலம் அதிகமாக இருக்கோ, சதுப்பு நிலம், அது சிகப்பாக இருக்கணும், செம்மண்மாக இருக்கணும், அந்த மாதிரி ஏரியாலாம் எங்கே இருக்கோ அந்த மாதிரி ஒரு நிலம்னு வச்சுக்கோங்க. இது மூணுமே பூமிக்குள்ள தான் நடக்குது. ஆனால் இவங்க எப்படி திரும்ப பிரிச்சு வச்சுருப்பாங்க, வேறு வேறு ரோகங்களில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, அது வேறு ஒரு கிரகத்தில் வேறு வேறு கிரகத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எதுக்காக காட்டியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்கக்கூடாது, இதை கந்தனோட ஒப்பிட்டுறக்கூடாது. இது வந்து இங்கே நடந்தது, நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு நடந்தது, உங்களுடைய அடிச்சாங்க இல்லை அவைகளுக்கு நடந்தது, அவனை ஹீரோவாக்கி தான் இங்கே காட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆனால் அவையாளுக்கு அதை கடத்தம் இவ்வளவு. அங்கே டியூன் படம் எடுத்து பாலன் பேர் வச்சு, அதுக்கு ஒரு பேரம் இன்னொரு பேர் கூட வைப்பாங்க, இந்த பேர் இப்படிலாம் பேர் வச்சு அவன் படம் எடுப்பான், இங்கே கந்தன்கருடையும் படம் எடுப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். ஆனால் மெசேஜ் ஒன்று தான், நான் இப்பயும் சொல்கிறேன், கதை ஒன்று, இந்த கதையை எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த ஒரு கதை தெரிஞ்சிருச்சு, அதை நானும் உங்களுக்கு எல்லா விதமாகவும் சொல்லி பார்த்துட்டேன், உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. நமக்கு என்ன சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக ஒரு மெசேஜ் கமெண்ட் கூட வந்துச்சு, அப்புறம் வர வர நீங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறீங்க, நீ பூமர் அங்கிள் ஆகிட்டீங்க. ஏ என்னங்கடாடி ஒரு விஷயம் என்ன, நான் பூமர் அங்கிளாடா, நான் எனக்கே 27 தான் ஆகிட்டு இருக்கு. என்ன பூமர் அங்கிள்ன்றீங்க அப்படின்னா, நம்ம இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுனா நம்மளா தாத்தான்றாங்க போலி, என்னங்கடீங்க. ஓகே மக்களே, இதான் மேட்ரு. ஏலியன் நீங்கள் கும்பிடுக்கிறாங்க, இது வந்து இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு மூட நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு. உங்களுக்கு எதிரி வருவான், அந்த எதிரி தான் கடவுள்ன்றதை நீங்கள் நம்பணும், அதுக்காக இந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்க. அது எங்கே பார்க்குறாங்க பாருங்க, சேலம் சிஸ்டர் சிட்டி, சிஸ்டர் சிட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க பாருங்க, எல்லாமே இன்டர்லிங்க்ப்பா, எதுவுமே எதிர்த்தம் கிடையாது, எல்லாம் ஒரு ஸ்கிரிப்டு. ஆனால் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நடிக்கிற எவனுக்குமே அந்த ஸ்கிரிப்ட்டுன்னு தெரியாது, நம்மளாக தானே பண்ணுறோம். ஒருத்தன் உள்ளே புகுந்து ஒரு தூண்டுதல் மூலியமாக தான் இது நடக்கும், ஆனால் அவனால் அதை உணர முடியாது. ஏன்னா அவனுக்கு கான்சியஸ் லெவல் இருக்கணும்ல, கொஞ்சம் அளவுக்கு புத்தி சிந்திச்சாதானே அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். எவனோ ஒருத்தன் வருவான், ஏதோ ஒரு விஷயத்த உனக்கு சிந்திக்க வைப்பான், உனக்கு அதை தூண்டி விட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு அனுப்பிவிடுவான், அனுப்பி பார்ப்பேன், அப்படி பார்த்துட்டு அதுக்காக செயல்படுவேன். அப்போ எவனோ ஒருத்தன் திடீர்னு எங்கேயோ வந்து ஃபண்டு கொடுத்து அதை செய்ய சொல்லுவான், என்ன நினைப்பேன், கொல்லம் கடவுள் செயல் அப்படின்னு நினச்சி நீ பண்ணிக்கிருப்பேன்.
எல்லாம் அவன் செயல் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இதை சொன்னா உனக்கு புரிய போறது இல்லை. என்னத்தை சொல்றது, இருந்தாலும் ஏன் சொல்றேன், நம்ம ஆளுகள் நம்மளை ஃபாலோ பண்ற ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பேசணும்ல, அவங்களுக்கு விஷயம் சொல்லணும்ல, அதுக்காக தான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகனை ஆல் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Here we are at the Satanic Temple in Salem, Massachusetts. Let's see what it's like. Here we are at the Satanic Temple in Salem, Mass. In Salem, Mass. Satanic sculpture with a serious First Amendment story. உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்து வேணும் எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.